வசுகி, என்னம்மா இப்படிலாம் பேசுற? நீ எங்களுக்கு ஒரே தங்கச்சிம்மா, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேப்போம். அப்படியே இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலண்ணா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இத பார், மாயாண்டிய பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் தான் அவர்கிட்ட நல்ல பிள்ளையா நடந்துக்கிறானே. எனக்காக அவன் உயிரையும் குடுக்கறேன்னு சொல்லி அண்ணன் மனசை மயக்கி வச்சிருக்கா. உனக்கே தெரியுது, அப்புறம் நாம போய் அவர்கிட்ட என்னத்த பேச முடியும்? அப்படின்னா அண்ணன் மாதிரி நீயும் நான் சொல்றத நம்பல, அப்படித்தானே? அந்த கேவலமானவனை பத்தி கூட பிறந்தவன் நான் சொல்லி நீ நம்பல இல்ல? வசுகி, அது இல்லம்மா. வந்து வேண்டாண்ணா, நான் சொல்லி நம்ப வேண்டாம். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுகிட்டே உன்னை கூட்டிட்டு போறேன், அவகிட்டயே கேளு, அவளே உனக்கு எல்லாம் சொல்லுவா. வா. இருமா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய. எவனோ ஒருத்தன் சொல்றத வச்சுக்கிட்டு தான் நீ சொல்றதெல்லாம் உண்மையு நம்பணுமா? அப்பவாது உன் மனசு மாறுதான்னு பாக்கலானு. நானாவது நடக்க போறத நினைச்சு கவலைப்படுறேன், அவன் நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. அவள வந்து பார், அவகிட்டயே நடந்தது என்னன்னு கேளு. வா வாண்ணா. இந்த இந்த காபி தண்ணியாவது குடிப்புல. அழாத புள்ள, நானே உன்ன ஒன்றும் சொல்லல, நீ ஏன் அழுவுற? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. பாருடா, அந்த பாவியால வாழ்க்கை எழுந்த இந்த பொண்ணை பாரு. அந்த மாயாண்டியோட தோட்டத்துல வேலை செய்யறவன் தான் இந்த வேலு. அவனையே நம்பி இருந்தவனுக்கு அவன் பண்ண துரோகத்தை பாத்தியா? அழாத புள்ள, இதுக்கெல்லாம் அந்த ஆண்டவ உங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பான். நீ அழாத புள்ள புள்ள. ஐயா, நீங்கெல்லாம் ஈர்க்கப்பட்டவங்க. பணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கிற மாதிரி நல்ல மனசும் இருக்குன்னு நம்பிதான் என்ன மாதிரி குடியானவங்க பொழப்பு தேடி வரும். நம்பி வந்தவங்களை இப்படி நாசம் பண்றீங்களையா? எங்க ஆத்தாளுக்கு உடம்பு முடியலன்னு நான் வாங்கின 5000 ரூபாய் என் பொஞ்சாதியோட மானத்தையே வாங்கிருச்சையா? அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள திரியறான். அவனுக்கு கை கட்டி சேவம் பண்றதுக்கு 4 பேர் திரியறானுங்க. இதெல்லாம் அந்த ஆண்டவன் பாத்துக்கிட்டு தயா இருக்கா? இல்லாதவங்களை சீரழிச்சா அவன் சும்மா விட மாட்டாயா? எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட அவன் நல்லாவே இருக்க மாட்டாயா? நாசமா போயிருவான். அவெல்லாம் நல்லா இருப்பானாயா? இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையில அவன் விளையாடி இருக்கானோ அத்தனை பேரோட சாம அவனை சும்மா விடாதியா? அவன் மட்டும் இல்லையா, அவன் குடும்பமே விலகாம போயிருயா, விலகாம போயிரும். இந்த ஊர் மாரியாத்தாளுக்கு மட்டும் கண்ணுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதெல்லாம் என் முன்னாடியே நடக்கணும் ஐயா, என் கண்ணு முன்னாடியே நடக்கணும். இவ்வளவு கேவலமான ஒருத்தனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்தீங்க? அந்த கொடுமையான விஷயத்த நானே நேர்ல கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷமே அண்ணனுக்கு இதை எப்படியாவது தெரியப்படுத்தி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பெரியப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற நீங்க எப்படி அவர்கிட்ட தைரியமா இதை பத்தி பேசுனீங்க? அவருக்கு பயந்து மறைக்கிற விஷயமா இது? என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனையாச்சே. ஒருவேளை அண்ணன் அந்த மாயாண்டியை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம கூட அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? எது எப்படி இருந்தாலும் நம்ம வாசிக்கும் அந்த மாயாண்டிக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல நான் தீர்மானமா இருந்தேன். அப்பா, பெரியப்பா கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? அதுக்காகத்தான் அண்ணனை தேடி வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுல இல்ல, வெளியே போயிருந்தாரு. அவர் வரட்டும்னு அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கையா என்னடா முனியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? வடகாடெல்லாம் கடை போட்டு முடிச்சிட்டியா? அங்க ஒரு 2 நாளைக்கு போகும், அடுத்து நம்ம காடு தான். அப்படியா? ஆமா ஐயா. சரி, அப்போ நாளைக்கு அம்மா கிட்ட வந்து செலவுக்கு பணம் வாங்கி. சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. சுப்பலட்சுமி கணேசா, எப்போ வந்த? நல்லா இருக்கியா சுப்பலட்சுமி? சுப்பலட்சுமி கணேசா, உங்க அண்ணன் எங்க போனா? என்னப்பா நான் கேக்குறேன் பேசாம நின்றுட்டு இருக்கேன்? என்ன, எல்லாம் தெரிஞ்சிருந்தமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நீ எதை பத்தி கேக்குற? மாயாண்டிய பத்தி தான் கேக்குறேன். அவனை பத்தி எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம தங்கச்சி அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஓஹோ, என்கிட்ட சொன்னது பத்தாதுன்னு உனக்கு வேற லெட்டர் எழுதி போட்டுட்டாளா? அண்ணே, வாசிக்கு வாசிக்கு சின்ன பொண்ணுன்னு அவ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையிலயா நாம இருக்கணும்? நீயே சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்காக பேச நம்ம பெருசா எடுத்துக்கணும்? என்னண்ணே இப்படி பேசுறீங்க?
இவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க? அப்போ அவ சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? ஆமா. அவ சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? ஆமா. அவனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு இல்லாதவனா இருந்தாலும் ஒரு நல்லவனா பார்த்து பொண்ணை கொடுக்கலாம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. கணேசா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லைண்ண, அவனை பத்தி நாலு பேருக்கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை? நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே நீங்க ஆசைப்பட்டா முதல்ல இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. இப்ப என்ன காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறது? அன்னைக்கு ஊரையே கூட்டி நாலு பேருக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணு தரணும்னு சொன்னோம். அவன் அதை நம்பி நாலு நட்சத்திரம் பார்த்து கல்யாண தேதி குறிச்சிட்டு போயிட்டான். இப்ப திடீர்னு போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா அதனால எவ்வளவு பிரச்சனை வரும் அண்ணே? இப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்மோட மட்டும் முடிஞ்சு போயிடும். ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் ஏற்பட்டா அப்ப நம்மால என்ன பண்ண முடியும்? கணேசா, ஏன் ஆத்திரப்படுற? மாயாண்டி இன்னைக்கு நேத்தி நமக்கு தெரியும். இங்க பாரு, ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நல்லவன் கெட்டவன் ஆவறது, கெட்டவன் நல்லவன் ஆவறது சகஜம். கல்யாணமான இதெல்லாம் சரியா போயிடும்பா. அண்ணே, அந்த மாயாண்டி பிராயத்துல இருந்தே அப்படி இருக்கிறவன் தான், அவன் என்னைக்குமே மாறமாட்டான். இது பாரு, கையில நாலு காசு பணம் இருக்கிறவன் முன்ன பின்ன அப்படி இப்படித்தான் இருப்பான். அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி வச்சு காப்பாத்தறனா அதுதான் நமக்கு முக்கியம். அதுக்கு தான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு பின்னால அவஸ்தப்படுறத விட இப்பவே நீங்க நேர போய் அவங்ககிட்ட இதை பத்தி பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? இல்ல நான் போய் அவங்ககிட்ட பேசுப்பா. இப்படி எடுத்த கவித்தன் பேசாத. இது நம்ம பொண்ணோட கல்யாண பிரச்சனை மட்டும் இல்ல, மாயாண்டியோட கௌரவ பிரச்சனை கூட. இப்ப திடுப்புன்னு போய் கல்யாணத்தை நிறுத்தும்னு சொன்னா அன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு எனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னீங்கன்னு பஞ்சாயத்து கேள்வி கேட்க மாட்டான். ஓஹோ, அப்போ இதுக்கு பயந்துகிட்டு தான் தங்கச்சியோட கண்ணீரை பத்தி கூட கவலைப்படாம இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கணேசா, வார்த்தை தவறமாட்டான் சதாசிவம்னு உங்க அண்ணன் பேர்ல இந்த ஊரே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நாம வார்த்தை மாறி பேசினா நாலு பேர் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? வார்த்தை தவறமாட்டேன்னு சொல்லிட்டு தங்கச்சியோட வாழ்க்கையை தவற விட்டுறக்கூடாதுன்னு. டேய், அவ எங்கடா போயிட போறா? நம்ம ஊர்ல தான்டா இருக்க போறா. அவளுக்கு ஒண்ணுன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா? அண்ணே, இன்னைக்கு அவன் நம்ம தங்கச்சி, நம்ம என்ன வேணா முடிவெடுக்கலாம். நாளைக்கே அவனுக்கு மனைவி ஆயிட்டா அதுக்கப்புறம் அவன் சொல்ல மீறி எதுவும் செய்ய முடியாது. இந்த பாரு, நம்மளை மீறி எதுவும் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணே, நீங்க 1000 தான் சொன்னாலும் சரி, என் மனசுக்கு ஒப்ப மாட்டேங்க. நீங்க நேரடியா அவங்ககிட்ட பொண்ணு தர மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு நேரம் சரியில்லை, இல்ல ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்க. இல்லையா, நம்ம குடும்பத்துல இன்னும் 2 வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த காரணத்துக்காகவாவது இந்த கல்யாணத்தை தள்ளி போடுங்க. கணேசா, நான் சொல்றது கொஞ்சம் அண்ணே வேண்டாம். அண்ணே, இதுக்கு மேல தயவு செஞ்சு எதையும் சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாருங்க. அதுதான் எனக்கு வேணும். ஏய், ஐயா, இப்போதான் உங்க முகத்துல கல்யாண கலையே வந்திருக்குங்கய்யா. ஐயா, உங்க கல்யாணத்துக்கு எங்க ரெண்டு பேத்துக்கும் புது வேட்டி சட்டை எடுத்து தருவீங்களா ஐயா? அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. இவன் இங்க வர கும்பிடுங்க ஐயா. என்னடா இந்த நேரத்துல, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்கய்யா, ரொம்ப முக்கியமான விஷயங்கய்யா. என்னடா என் வருங்கால மச்சா, சதாசிவ ஏதாவது சொல்லி விட்டாரா? என்னடா பம்முற, என்ன விஷயம்? அந்த வீட்டில் உங்க மச்சான் ரெண்டு பேரும் உங்களை பத்தி வாக்குவாதமா பேசிட்டு இருந்தாங்க ஐயா. என்ன வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க தங்கச்சிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. எதை வச்சுடா சொல்கிற அப்படி? உங்களை பற்றி எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு அவங்க சின்னண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. அவர் ஊர்லேருந்து வந்துட்டாரு, அவங்க அண்ணங்கிட்ட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காருயா. டேய், ஊரை கூட்டி எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு இப்போ அப்புறம் இல்லைன்னு சொல்லுவானுங்க? ஐயா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கய்யா. அவங்க நம்மளுக்கு வாய் மூலமாக தானே சொல்லியிருக்காங்க, எழுத்து மூலமாக அதை எழுதி கொடுத்துருக்காங்களா ஐயா? நீங்கள் சொன்ன மாதிரியே சதாசிவமும் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததா சொன்னாரியா? அதுக்கு அவங்க தம்பி கணேசனும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னாரியா? ஏய்,
அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு தூக்கிட்டு வந்தா தாலியை கட்டுவேன். ஐயா முதல்ல அவங்க கிட்ட சீக்கிரமா போய் முறைப்படி பேசி பாருங்கயா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்கயா, அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்கயா. ஏய் இன்னும் என்னடா முடிவெடுக்க வேண்டியிருக்கு? அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாங்கன்னு வையே, இந்த மாயாண்டி மனுஷனா இருக்க மாட்டான். அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. உருக்க எவனாவது வந்தான் அவனுக்கு பணத்து மேலதான்டா இங்க கல்யாணம் நடக்கும். ஐயா இந்த விஷயத்த உங்க காதுல போட்டு போலான்னு வந்தயா. இங்க வா. ம் பா. அண்ணங்கிட்ட பேசினியா? என்ன சொன்னாரு? என்னத்தை சொல்லுவாரு? அதெல்லாம் கல்யாணத்துக்கு போதை கொண்டு நிறுத்த முடியாது. நான் ஏற்கனவே சபையில் வச்சு நாலு பேருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. நான் விடலையே. மாயாண்டியை பற்றி அவருக்கு எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லி என்ன நம்ம தங்கச்சியை நாமளே பாழங்கிணத்துல தள்ளுறதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? சரிடா நீ சொல்ற, ஆனால் நாளைக்கு மாயாண்டி வந்து கேட்டானா அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டாரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன தங்கச்சி ஜாதகப்படி இப்போ அவளுக்கு நேரம் சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டேன். இதை பார், நீ அதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே நீங்க எங்கேயே இருக்கடா, நான் போய் அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். சரி. என்னமோ நீ சொல்லிட்ட, ஆனா பெரிய அண்ணா என்ன முடிவு எடுப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல பாத்துக்குவேன். சரி. என்ன மச்சான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு? என்ன மச்சான் கேட்ட கேள்விக்கு பதிலியே காணும்? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேசாம இருக்கீங்க. என்னமா ஏட்டி இது பக்கம், ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான். சரி வா உள்ள போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல மச்சான், நான் இங்கே நிக்கிறேன். முகத்தை பார்த்தா சும்மா வந்த மாதிரி தெரியுது. என்னமா ஏட்டி இது பக்கம், ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான். சரி வா உள்ள போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல மச்சான், நான் இங்கே நிக்கிறேன். முகத்தை பார்த்தா சும்மா வந்த மாதிரி தெரியல. ஆமா மச்சான், கல்யாணத்தை உடனே நடத்தணும். வர்ற முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை நடத்தினாதான் கல்யாணமே நடக்குமா? நம்ம கல்யாணத்தை தள்ளி போடலான்னு பார்த்தா அவன் உடனே நடத்தணும்னு சொல்றானே. மயண்டி நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், நல்ல வேலை நீயே வந்துட்டேன். வாசிக்கு இப்ப நேரம் சரியில்லை, ஜாதகப்படி அதை மீறி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்காதான். அதனால் இப்போதைக்கு இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்புறம் என் கதி, உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்கீங்க தெரியுமில்ல? கல்யாணத்தை தள்ளி போடணும்னு தான் சொன்னமே தவிர கட்டி தரலன்னு சொல்லலை. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அனாவசியமாக கோவப்படுற? கணேசா இந்த பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க, கல்யாணம் உடனே நடக்கணும். அதை நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. யோ இந்த மாயாண்டி கல்யாணம் உடனே நடக்கணும்னு சொன்னா அது நடக்கணும் ஐயா, அதை விட்டு சும்மா வியாக்கியானம் பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் மரியாதையா பேசு. எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை இல்லாம தப்பா பேசுற, முதல்ல வெளியே போ. கொஞ்சம் அமைதியா இருறா, அவர் தான் கோவப்படுறாருன்னா நீ எதுக்கா கோவப்படுற? அது இல்லன்னா அவன் தராதனம் தெரியாத குடும்பத்தோட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்க முடியாதுன்னு அவனுக்கு நேரடியா சொல்லுங்க. ஏய் அப்படி உங்க அண்ணன் சொல்லிடுவாரா? எங்க சொல்ல சொல்லு பாப்பா. அவர என்ன தவிர வேற எவனாவது கட்டிட்டு போக விட்டுறானா? ஏய் பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? என் தங்கச்சியே உனக்கு கட்டி கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. யோ பெரிய மச்சா, சின்ன மச்சா ஏதோ பூச்சி காட்டிட்டு இருக்காரு. ஓஹோ
என்ன பகைச்சுக்கிட்டு உன் தங்கச்சியை நீ வேற இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறியா? என்ன மீறி எவன் அவன் கழுத்துல தாலியை கட்டுறான்னு நான் பாக்குறேன்டா. இந்த பார், அப்படி எவனாவது அவன் கழுத்துல தாலியை கட்டினா அவன் உயிரோட்டவே இருக்க மாட்டான்டா. அதுக்கப்புறம் காலம் பூரா உன் தங்கச்சி உன் வீட்டுல விதவையா தாண்டா இருப்பா. சாக்கிரத ஏ போட, அதையும் பார்க்கலாம். நம்ம பெருசா பேச வந்து நீங்க என்ன அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க? அவன் சும்மா வாய் சவடால விட்டுட்டு போறான், அவனால எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்லம்மா, ஒரு அண்ணன் வாக்கு முக்கியம் நினைச்சிருந்தாலும் இன்னொரு அண்ணன் உங்க வாழ்க்கை முக்கியம் நினைச்சிருக்கிறாரு. எப்படியோ இந்த கல்யாணம் நின்னதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. ஆமா, கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏமா, அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பாவை லவ் பண்ணீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடியே நானும் உங்க அப்பாவும் காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஓ, அதனாலதான் இந்த மாயாண்டிய வேணும்னு சொன்னீங்களா? ஆமா, அதுதான் காரணம். ஆனா அந்த மாயாண்டி ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறதுனால நான் ரொம்ப ஈஸியாக அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டேன். ஏம்மா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன முடிவு எடுத்தாங்க? எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தான் எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. சரிம்மா, அப்பா உனக்கு எப்படி தெரியும்? அவரும் எங்கள் கிராமந்தான். சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊர்ல மாயாண்டி மாதிரி இருக்கிறவங்க மத்தியில உங்க அப்பா ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சாரு. அவரோட வெள்ளந்தியான மனசும் விரசம் இல்லாத அன்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன அறியாமலேயே அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னமாச்சு? நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருந்தத அந்த மாயாண்டி பார்த்துட்டான். எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? கோச்சுக்காத வாசகி, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வர லேட் ஆயிருச்சு. எப்ப பார் வேலை வேலை வேலை, என்ன பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? என்ன வாசகி, சூழ்நிலையை சொன்னதுக்கு அப்புறம் முரண்டு பிடிச்சா எப்படி? சரி, என்ன விஷயம், எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? ஒரு வழியா எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டேன். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. அது மட்டும் போதுமா வாசகி? நம்ம விஷயத்த எப்பதான் நீ வீட்டுல சொல்ல போற? சொல்லு வாசகி, என்ன அமைதியாயிட்ட? அதை சொல்லதாங்க சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல இப்ப அவசரப்பட்டோம்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். எனக்கு என்னவோ காலம் கடத்துற அவ்வளவு நல்லதா தோணல வாசகி. எவ்வளவு சீக்கிரம் நம்ம விஷயத்த சொல்றியோ அதான் எனக்கு நல்லதா தோணுது வாசகி. நான் எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசிடுறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க வீட்டுல நீங்க எப்ப சொல்ல போறீங்க? ஏய், தேங்காய் எல்லாம் பறிக்க சொன்னா பறிச்சா? பறிக்க சொல்லிடுறா. அந்த இடத்துல வெள்ளடிக்கு வர சொன்ன, எப்ப வரனடா? இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவானா? அப்படியே அந்த கோபுரத்தெல்லாம் கிளீன் பண்ண சொல்லு. சரி சொல்றேன்னு.